சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கேப்சிகம் வச்சு சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு சைடிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கட் பண்ண எடுத்ததுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிடலாம் ஸோ கேப்சிகம் நம்ம கட் பண்ணுறப்பையும் இந்த ஷேப்பில் தான் வரும் அதனால தான் நம்ம வந்து வெங்காயத்தையும் இதே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் கிட்டே நீங்கள் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கேப்சிகம் ரெண்டு கேப்சிகம் இருக்கு இல்லையா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஆனியன் கூட ஆட் பண்ணிடுங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கேப்சிகமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ரொம்பவும் வதங்கிறக்கூடாது ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிட்டே நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டாலே போதும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஸோ பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இது வந்து போதும் ஸோ இதை வந்து இப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுறோன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வந்து oil ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் சீரகம் இருக்குது இல்லையா அது வந்து ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு சோம்பு இருக்குல்ல அதுவும் ஒன் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடுங்க ஸோ அது வந்து நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கோம் அதை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க அப்புறம் கருவேப்பில்லை இருக்குல்ல அது கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க ஸோ வெங்காயம் வந்து இதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுறோம் பட் தனியாகவும் கேப்சிகம் கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் இல்லையா அதை வந்து நம்ம செப்ரேட்டாக வேறு ஒரு இடத்துல தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணிவிடுங்க ஸோ அந்த கடலை மாவை நல்ல ஆயில்லே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ அந்த கடலை மாவும் நல்லா வந்து எண்ணெயோட ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்து ஆனியன் ஆயில் கூட நீங்கள் வந்து கடலமாவே ஆட் பண்ணிடணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ரெண்டு தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்ததையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம இதில் வந்து ராக் சால்ட் வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் சூப்பராக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஸோ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடுங்க தென் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இதை லைட்டாக வந்து ஆயில்லேயே வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து தயிர் இருக்குல்ல அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் இதுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அதை ஆட் பண்ணிடலாம் ஸோ ஒரு ஸ்பூன் சால்ட் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்கள் ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க இது வந்து சப்பாத்திக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அதனால ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றப்போ ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆக விட்டுருங்க அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து ஆயில்லாம் வெளியில் வரும் ஸோ அந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஃப்ரை பண்ணி வைச்சோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிடுங்க தென் அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆனியன் அண்ட் கேப்சிகம் இருக்குல்ல அதை ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம அதை வந்து சப்பாத்தி கூட எடுத்து சாப்பிட்றப்போ நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து கேப்சிகம் ஆனியன் இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கிறதே தெரியாது ரொம்ப அப்படியே சாஃப்டாக ஆகிடும் பட் நல்ல ஒரு க்ரன்ச்சியாக சாப்பிட்டோம் அப்படின்னா இல்லையா அதனால தான் டேஸ்ட்டு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்